எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். முருங்கைக்காயோடு நிற்கிறேன். முருங்கைக்காய் சாம்பாரோ வத்தக்குழம்போ அவியலோ நினச்சிக்காதீங்கோ. இன்றைக்கி முருங்கைக்காயில் ரசம் பண்ண போகிறேன். இந்த ரசம் என்னோடய ஓர்குடி பண்ணுவோம். நான் ஆரம்பத்தில் பண்ணதில்லை, அவள்கிட்ட கேட்டுவிட்டு எப்படி பண்ண பண்ணினா ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு நான் பண்ண போகிறேன். நான் வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரையல் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் மற்றவாளுக்கும் பண்ணி காட்டலாமேன்னு காட்டுறேன். அதுக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, ரசப்பொடி, சாம்பார் பொடி. ரசப்பொடி சாம்பார் ரெண்டும் நான் போடுவேன். இது வந்து பெருங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகா. எல்லா ரசத்துலேயுமே ஒரு துண்டு இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு அது தனி வாசனை தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதை ஜூஸாக எடுத்துப்பேன். ஜூஸாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பருப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. பருப்பு போட்டால் சாம்பாரை போயிடுமே, இல்லை பருப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. பருப்பு ஜலம் தேவையானவா விட்டுங்க நான் விடுறதில்லை. இன்றைக்கி வாழைப்பூ பருப்பூசலிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். எப்போதுமே நான் பருப்பூசலி பண்ணும்போது அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அந்த ஜலத்தை மிக்சி ஜாரை அலம்பி வச்சுப்பேன். அது வந்து பருப்பு அரைச்ச ரசம்பா. அந்த மாதிரி பருப்பு அரைச்ச ரசம் பண்ணும்போது எதுவுமே சாதாரணமாக தக்காளி போட்டு புளி போடணும். புளி கரைச்சி விட்டு தக்காளி போட்டு ஆஸ் யூஷுவல் சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ அது அவ்வளோ சௌகரியப்படி போட்டு பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி பருப்பூசலி எங்காத்தில் அந்த பருப்பூசலியில் பருப்பு அரைச்ச ஜலத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் இந்த முருங்கைக்காயை வெட்டி தக்காளி போட போகிறது இல்லை, முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டு அதை எடுத்து வச்ச சாமான்லாம் போட்டு ரசம் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ்வில் அந்த பருப்பு அரைச்ச ஜலம் எதில் ரசம் பண்ண போகிறோன்னு அதில் வச்சு விட்டேன். இப்போது நான் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளியை நல்லா ஜலமாக வச்சுட்டுருக்கேன், அதை விட்டுற போகிறேன். அடுத்தபடியாக கருவேப்பிலை போட்டுறேன், அலம்பி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அதையும் போட்டுடுறேன். மஞ்சப்பொடி அரை ஸ்பூன், ரசப்பொடி அரை ஸ்பூன், சாம்பார் பொடி, பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, மிளகாய், எனக்கு தேவையான அளவு உப்பு. இந்த அளவெல்லாம் நான் வைக்க போகிறேன். இந்த பாத்திரம் வந்து நாலு டம்ளர் ரசம் பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட ரசம் வைக்கணும்னா இந்த அளவெல்லாம் ஏற்றிக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி ரசம்னா இந்த அளவெல்லாம் குறைச்சிக்கணும். இப்போது முருங்கையை கட் பண்ணி அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கலரிண்டே இருக்கும், ரொம்ப கலண்டே இருக்க வேண்டாம், செத்தை கொஞ்சம் கலரிண்டு ஒரு கொதி வரட்டும். இப்போது இது என்ன ஒரு பதம்னா, முருங்கைக்காய் நல்லா வேகணும், அதுதான் இதோட பதம். முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் கொதிக்கணும். இந்த பருப்பு அரைச்ச ரசம்னு சொல்கிறேன் இல்லையா, அது என்ன பண்ணும், பொங்கி பொங்கி வழியும். அப்போது கொஞ்சம் டம்ளரில் ஜலம் வச்சுக்கிட்டு அப்பப்போ இப்படி ஊற்றினாக்க அது அடங்கி போயிடும். சாதாரண ரசம் அப்படி பொங்காது. இந்த பருப்பு அரைச்ச ரசம் வந்து கொஞ்சம் ரொம்பவே பொங்கும். கொஞ்சம் அப்பப்போ பக்கத்தில் பார்த்து பார்த்துட்டு தான் பண்ணணும். இப்போது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சு கொடுத்து இப்போது மேலே பொங்கி வருது பார்த்தீங்களா, அப்படியே விட்டோன்னா வழிஞ்சு விடும். இப்போது அதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி கொஞ்சம் விட்டால் காமாயிடும். நுரையெல்லாம் சைடில் போயிடுத்துன்னு அப்புறம் தலைக்க ஆரம்பிச்சிடும், கொதிக்க ஆரம்பிச்சிடும். அது முதல்ல நுரை கட்டின்னு வெளியே பொங்க ஆரம்பிக்கும். இப்படி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விட்டுட்டோன்னா இனிமே வந்து சாதாரணமாக ரசம் கொதிக்கிற மாதிரி கொதிக்கிறது இப்படி தான். இனிமே வழியாது. இந்த நுரையெல்லாம் வெளில தள்ளி விட்டுணும். இது ஈய சொம்புங்கிறதுனால, ஈய பாத்திரங்கிறதுனால
பொறுமையாக சிம்மில் வச்சு தான் ரசம் பண்ணணும். இப்போ நான் என்ன கொதிச்சு முருங்கக்காய் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும், நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ரசம் நல்லா கொதிக்கிறது. இப்போ முருங்கக்காய் வெந்துருத்தான்னு பார்க்கலாம். எப்படி அமுக்கினா அமுங்கணும், அமுங்கிடுது. ஸோ முருங்கக்காய் வெந்துருத்தா அப்படி கையால் தொட முடியாது, சூடாக இருக்குங்கிறவா என்ன பண்ணலான்னா இப்படி கையில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனால் அமுக்கி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ நல்லா வெந்துடுத்து இது யூஸ்வலாக என்ன பண்ணுவான்னா புளி வாசனை போயிட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த இப்படி எடுத்துனா ஆவி வருது இல்லை, அதை இப்படி இப்படி ஸ்மெல் பண்ணுவான். ஸ்மெல் பண்ணினாலே தெரிஞ்சிடும் இந்த பச்சை வாசனைக்கும் நல்லா கொதித்த வாசனைக்கும் இந்த சாம்பாரும் இப்படி தான் இப்படி வச்சுட்டு இந்த ஆவியை இப்படி ஸ்மெல் பண்ணுவான், மூக்கு கிட்டக்க ஸ்மெல் பண்ணுவான். பண்ணினா பச்சை வாசனை போயிடுத்து கொதிச்சது போகிறோம். சாம்பாருக்கும் இப்படி தான், ரசத்துக்கும் அப்படி தான் இப்படி பண்ணுவான். இப்போது எனக்கு எவ்வளோ ஜலம் வேணுமோ அவ்வளோக்கு பெருக்கிக்கணும், ரசத்தை அதிகப்படுத்திக்கணும். இந்த அளவு எனக்கு போதும். இது எப்படி விட்டுடலாம், அது இப்போ நுரக்கட்டின்னு வரும். நுரக்கட்டின்னு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளித்து கொட்டிட்டு இந்த கொத்தமல்லி கட் பண்ணதையும் போட்டால் நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ரசம் நுரக்கட்டி எடுத்தும். இப்போது இந்த கட் பண்ணி வச்ச இது கொதிக்கப்படாது, சைடில் கொதி வரத்தை டக்குன்னு அணைச்சி விடணும். இன்னும் நான் ஸ்டவ் அணைக்கலை, இதோ சைடில் கொதி வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவேன். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, கொதிக்காமல் அந்த நுரக்கட்டி வந்தோடனே அணைச்சிடணும். இதோ இப்போது இது போட்டுவிட்டேன். அடுத்தபடியாக தாளிச்சு கொட்ட கரண்டி வச்சு தாளிச்சு கொட்டணும். இலுப்ப கரண்டி அடுப்பில் போட்டு நெய் விட்டுருக்கேன். நெய் கொஞ்சம் சூடு வந்தோடனே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே ஜீரகம் கால் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் ஜீரகம் இப்போ வெடிக்கிறது. ஏன்னா ஜீரகம் கிடுகிடுன்னு வெடிச்சு விடும், கடுகு வெடிக்கட்டும். வெடிக்க ஆரம்பிச்சு விடுத்தோம். இப்போது ஜீரகத்தை போட்டுக்கேன். போட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணால் அந்த சூட்டுக்கே வெடிச்சு விடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், சுட்டுண்டே இருக்குது. இப்போ வெடிச்சுட்டுருக்கு, கடுகு ஜீரகம் ரெண்டுமே வெடிக்கிறது. வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கலைன்னா ஒரு கசப்பு வாசனை வரும். கடுகில் ஒரு பாஸ்பரஸ் இருக்கும்போது அது நல்லா வெடித்து வந்தால் தான் இருக்கும். கடுகு வச்ச சாதாரணமாக கடுகு ஏன் தாளிக்கிறதுனா நல்லா ஜீர்ணாகும், அதுக்காகத்தான் தாளித்து கொட்டுறது. இப்போது அடங்கட்டும். இதை நம்ம ரசத்தில் சொயின்னு கொட்டிடலாம். நம்மளோட ரசம் ஆயிடுத்து, முருங்கக்காய் ரசம் ரெடி. நீங்கள் எல்லாமும் இதை பண்ணி பாருங்கோ, பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கோ. உங்களுக்கு வேறு விதமான ரசம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கோ. அதாவது முருங்காயில் இன்னும் எப்படியா பண்ணலாம். யூஸ்வலாக நான் வந்து இன்றைக்கி பருப்பூசலி பண்ணினதுனால பருப்பு அரைச்ச ரசம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக சாதாரண புளி கரைச்சி விட்டு நம்ம சாதாரண ரசம் பண்ணுற மாதிரி புளி கரைச்சி விட்டு அதில் ரசப்பொடி, வெறும் சில பேர் வெறும் ரசப்பொடி மட்டும் போடுவாள், சில பேர் சாம்பார் பொடி ரசப்பொடி ரெண்டும் கலந்து போடுவோம். நீங்கள் எப்படி பண்ணுறல அப்படி போட்டுவிட்டு முருங்காயை கட் பண்ணி போட்டு இதே மெத்தடில் பண்ணிவிட்டு இது மாதிரி தாளிச்சு கொட்டி கொத்தமல்லி போட்டேன்னா சூப்பராக இருக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.